ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு மோஷன் ப்ளர் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் பிளர்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும் போது அந்த மூமெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிளரினஸ் தான் மோஷன் பிளர். ஸோ இப்படி ஒரு மோஷன் பிளர் அப்ளை பண்ணுறதுனால அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணவும் முடியும், அண்ட் கூடவே அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான லுக்கும் கிடைக்கிறது உண்டு. ஆக்சுவலாக நமக்கு இந்த சீக்வன்ஸில், இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சப்ஜெக்டோட ஃபேஸை சடனாக எனக்கு ஜூம் பண்ணி காமிக்கணும். ஸோ ஜூம் பண்ணணும் அப்படின்னும் போது நாம் எப்பயும் போல் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு அங்கே நமக்கு மோஷன் கேட்டகரியில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கேல் ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை தான் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அனிமேட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி நம்ம இந்த மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எஃபெக்ட்ஸ் பேனலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற எஃபெக்டை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் டிஸ்டார்ட் ஃபோல்டரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி நம்மளுடைய கிளிப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ண கையோட சேம் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலில் பார்த்தோம்னா நாம் அப்ளை பண்ண ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் உண்டு. மோஷனில் பார்க்குறத விட, மோஷன் கேட்டகரியில் பார்க்குறத விட ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸை தரும். அண்ட் இங்கே நமக்கு ஹைட்டையும் சரி விட்டையும் சரி தனித்தனியாகவே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் நமக்கு பார்த்திங்கன்னா ஈவனாக தான் சைஸ் அதிகப்படுத்தி ஆகணும். ஸோ அதனால் யூனிஃபார்ம் ஸ்கேலை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா நம்ம ஈவனாக சைஸை அதிகப்படுத்த முடியுது. பட் என்ன விஷயம்னா, நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணும் போது நமக்கு அந்த சப்ஜெக்டோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரேமை விட்டு வெளியில் போகுது. ஸோ அதனால் நம்ம கீ ஃப்ரேம் அப்ளை பண்ணும் போது ஸ்கேலுக்கு மட்டும் கிடையாது, பொசிஷனுக்கும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணலாம், கீ ஃப்ரேம் அப்ளை பண்ணலாம். ஸோ நாம் இப்போ இருக்கிறது பார்த்தோம்னா 2 செகண்ட் 0 ஃப்ரேமில் இருக்கிறோம். ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 6 செகண்ட் கேப் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம், ஆறு ஃப்ரேம் கேப் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேலை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், அண்ட் கூடவே நம்ம சப்ஜெக்டோட ஃபேஸை வந்து கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த அனிமேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அந்த மோஷனை கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக சாலிடாக பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா. பட் நமக்கு இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மோஷன் பிளர் தேவை. ஸோ சேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் குரூப்லேயே பார்த்தோம்னா, அந்த எஃபெக்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு யூஸ் கம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷட்டர் ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, 0 to 360 நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஷட்டர் ஆங்கிள் க்ரியேட் பண்ண முடியும், செட் பண்ண முடியும். பட் 360 செட் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு அவசியம் இருக்காது. ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு 200 என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் 180 கூட பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும் போது அந்த மோஷன் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணி கிடைக்கும், நமக்கு நல்ல அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு ஷட்டர் ஆங்கிள் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற டிஃப்ரென்ஸ் உண்மையிலே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இல்லை ஒருவேளை டெக்ஸ்ட்டுக்கு தான் நீங்கள் மோஷன் ப்ளர் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் இதுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் கிளிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு, அண்ட் நம்ம அதை ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் குரூப்புக்கு போயிடலாம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நமக்கு பொசிஷன் மட்டும்தான் தேவை. ஸோ பொசிஷனோட கீ ஃப்ரேமை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வெளியிலேருந்து தான் உள்ளே வரணும். ஸோ அப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அது வெளியில் தான் இருக்கணும். ஸோ அப்போ வெளியில் என்ன பண்ணலாம் வச்சிடலாம். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரேம் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக உள்ளே வர மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு அதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக உள்ளே வரும். ஸோ இப்போ இந்த மோஷனில் நமக்கு ஆஸ் யூஷுவல் மோஷன் ப்ளர் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ சேம் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷட்டர் ஆங்கிள் வந்து ஒரு 180 செட் பண்ணிக்கலாம், அண்ட் யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிளை கம்ப்ளீட்டாக நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும் போது நமக்கு அந்த ஸ்பீடை ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ரெண்டு கிளிப்புக்கு நடுவில் ட்ரான்சிஷனும் செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ரெண்டு கிளிப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ண கையோட நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கக்கூடிய இந்த கிளிப்புக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண கையோட சேம் ஜஸ்ட் நமக்கு பொசிஷனோட கீ ஃப்ரேமை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தான் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரேமில் கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ ஒரு 5 ஃப்ரேம் 6 ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 ஃப்ரேம் எடுத்தாச்சு. ஸோ ஒரு 5 ஃப்ரேமில் நமக்கு இந்த கிளிப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரேமை விட்டு வெளியில் போயிடணும்.
அண்ட் சேம் கையோட ஜஸ்ட் நம்ம யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிளை டிசேபிள் பண்ணிவிட்டு ஷட்டர் ஆங்கிள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி 180, 250, 360 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும் போது அந்த ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த மோஷன் பிளரோட பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டுட்டோரியலில் ஒரு பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் பார்த்தோம்னா நம்ம மோஷன் பிளர் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள், சேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளிப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் இந்த கிளிப்போட பொசிஷனை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 35 செட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான பொசிஷன் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கிளிப் பார்த்திங்கன்னா ஸ்கேல் பண்ணி உள்ளே வர மாதிரி வேணும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேலோட கீ ஃப்ரேம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.1 என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அண்ட் ஒரு 6 ஃப்ரேம் தள்ளிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 35 பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் இங்கேயும் சேம் யூஸ் காம்போசிஷன் நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு அண்ட் ஷட்டர் ஆங்கிளை ஒரு 180 என்ன பண்ணலாம் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது கவனிச்சிங்கன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஈவன் இன்னும் ஸ்மூத்னஸ் நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நம்ம செலக்ட் பண்ண கீ ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா அங்கே நமக்கு பேசியர் உண்டு. இல்லைனா வந்து நீங்கள் டெம்பரல் இன்டர்புலேஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு பேசியர் உண்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம பேசியர் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்மூத்னஸ் இன்னுமே பார்த்திங்கன்னா டாப் நாட்சில் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.